வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மேட்டூர் அணையிலிருந்து இன்று மாலை 6 மணி முதல் டெல்டா பாசனத்திற்கு நீர் திறப்பு. முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று அறிவித்த நிலையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல். பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது அறிவிப்பு. நாம் வாழும் காலத்தில் மிகவும் மதிப்புமிக்க தலைவர் அத்வானி என பிரதமர் மோடி புகழாரம். ஸ்பெயின் சுற்றுப்பயணத்தின் இடையே பேரறிஞர் அண்ணா படத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. பேரறிஞரின் வழிகாட்டுதல் படி மாநில சுயாட்சியை வென்றெடுப்போம் எனவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. பேரறிஞர் அண்ணா நினைவு நாளையொட்டி சென்னையில் அமைதி பேரணி நடத்திய திமுக. மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் சசிகலாவை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம். காரிலிருந்து இறங்கி இருவரும் பரஸ்பரம் வணக்கம் சொல்லி நலம் விசாரித்ததால் ஆதரவாளர்கள் உற்சாகம். ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் என சசிகலா கருத்து. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை தான் மட்டுமே பேசுவதாகவும் பேட்டி. சசிகலாவுடன் இணைந்து பணியாற்ற தொண்டர்கள் விரும்புகின்றனர். நியூஸ் ஐட்டனுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். அடுத்தடுத்த சந்திப்புகள் தொடருமா? மக்களவை தேர்தல் களத்தில் ஒன்றாக தொண்டர்கள் தொடர வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். கூட்டணி கட்சிகள் விலகிவிடும் என்ற அச்சத்தால் அவசரமாக தொகுதி பங்கீடு பேச்சு நடத்துகிறது திமுக. பாஜகவை அரசியல் எதிரியாகவே பார்ப்பதாகவும் ஜெயக்குமார் கருத்து. மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக மக்கள் கருத்தின் அடிப்படையில் தமாக பொதுக்குழுவில் ஆலோசிக்கப்படும். அதிமுக, பாஜக மற்றும் பாமகவுடன் நட்புறவு உள்ளதாக ஜி கே வாசன் பேட்டி. சட்டமன்ற தேர்தல் கூட்டணியிலிருந்து இந்த நிமிடம் வரை நட்புக்குரிய கட்சியாகவே அனைத்து கட்சியோடும் பழகிக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாடு திருப்தியாக இல்லை. நல்ல சம்பளம் வழங்கினாலும் கடமையை செய்வதில் மெத்தனம் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஊராட்சித் தலைவருக்கு கூட அதிகாரம் உள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி பேட்டி. தமிழ்நாடு அரசு தாமதம் செய்வது ஏன் என்றும் கேள்வி. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் விவசாயம் செழிக்க நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. சாக்கு மூட்டைகளில் நாட்டு வகை மீன்களை அள்ளிச் சென்ற மக்கள். எச்சரிக்கையை மீறி படிக்கட்டில் மாணவர்கள் பயணம் செய்தால் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும். ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவுறுத்தல். தமிழில் தேர்ச்சி கட்டாயம் என்ற அறிவிப்பிலிருந்து மொழி சிறுபான்மை விண்ணப்பதாரர்களுக்கு விலக்களிக்க முடியாது. நாளைய தேர்வில் மனுதாரர்கள் பங்கேற்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். தான் உயிருடன் இருப்பதாக நடிகை பூனம் பாண்டே விளக்கம். கர்ப்பப்பை புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தவே உயிரிழந்ததாக தகவல் பரப்பியதாக கூறி மன்னிப்பு கோரினார். பட்டா இல்லாத இடத்தில் 482 வீடுகளை கட்டி பல கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்த பிரபல கட்டுமான நிறுவனமான காசாகிராண்ட் நிறுவனத்தின் திருவான்மையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, தற்போது போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகள் யாரேனும் நேரில் வந்து கேட்டறிந்தார்களா? என்ன நிலவரம்?
சிவரஞ்சனி, சென்னை திருவான்மியூரில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் கட்டுமான நிறுவனத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஓயம்ப சாலையில் இருக்கக்கூடிய தாளாம்பூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த நிறுவனம் 482 வீடுகளுக்கு பட்டா இல்லாத நிலையில் இருப்பதாகவும், இந்த நிலையில் அந்த இடத்தில் வீடு கட்டி விற்றுள்ள அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கூறி அங்கு வீடுகளை வாங்கிய உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டமானது இன்று காலை முதல் நடைபெற்று வருகிறது. அந்த நிறுவனம் மக்களிடம் லட்சக்கணக்கில் பணம் வாங்கி ஏமாற்றியிருப்பதாகவும், எனவே அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், தங்களது பணத்திற்கு உரிய இழந்த பணத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வீட்டின் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். குறிப்பாக 6 வருடங்களுக்கு முன்பு வாங்கிய வீட்டிற்கு தற்போது வரை அதோடைய நிலை என்ன என்று தெரியாமல் இருக்கக்கூடிய நிலையில் அதற்காக வங்கி கடன் செலுத்தி வருவதாகவும், எனவே இதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து பணம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. தமிழரசு டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இன்று மாலை தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வடகிழக்கு பருவமழை குறைவு, காவிரி நீர் பற்றாக்குறை ஆகியவற்றால் சம்பா பயிர்கள் பாதிக்கப்பட்டு வருவதால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க டெல்டா விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் 298 கிராமங்களில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆய்வுக் குழுக்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் திருவாரூர் மாவட்டத்தில் 4715 ஏக்கர், நாகை மாவட்டத்தில் 18059 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது. இதனையடுத்து சம்பா பயிர்களை காக்கும் பொருட்டு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்று மாலை 6 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வினாடிக்கு 6600 கன அடி வீதம், 2 TMC வரை திறக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தண்ணீரின்றி சம்பா தாளடி பயிர்கள் கருகும் நிலையில் உள்ளதால் மேட்டூர் அணையிலிருந்து 4 TMC தண்ணீர் திறந்துவிட விவசாயிகள் கோரியுள்ளனர். ஏற்கனவே கனமழையால் குறுவை நெல் சாகுபடி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் வடகிழக்கு பருவமழையை நம்பி பயிரிட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களும் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். இதனையடுத்து விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று மேட்டூர் அணையிலிருந்து 2 TMC தண்ணீர் திறக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இப்போ திறக்கிற தண்ணி எங்களுக்கு சுத்தமாக வந்து ஆற்றுக்கு தான் வரும் முடிஞ்சு வாய்க்காலுக்கு எங்கள் பாசனத்துக்கு வராது. ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு எப்படினாலும் ஒரு 4 TMC சுரந்தால் தான் ஏதாச்சும் நாங்கள் இறக்கலாம், இறக்கிறதுக்காக தான் வாய்ப்பு. எல்லாம் கருது வர தெருவாயில் இருக்குது. தண்ணி இருந்தால் கவர்ந்து பண்ணலாம், இல்லைனாக்கா அதோட எல்லாம் வீணாக போயிடும், அவ்வளவுதான். பாஜக மூத்த தலைவர் எல்கே அத்வானிக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்ட எக்ஸ் பதிவில், நாம் வாழும் காலத்தில் மிகவும் மதிக்கப்படும் அரசியல்வாதிகளில் ஒருவர் அத்வானி என புகழாரம் சூட்டியுள்ளார். சாதாரண அடிமட்ட தொண்டனாக வாழ்வை தொடங்கி துணை பிரதமராக உயர்ந்தவர் அத்வானி என குறிப்பிட்டுள்ள பிரதமர், தேசத்தின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என தெரிவித்துள்ளார். பல்வேறு செறிவான கருத்துக்களை நாடாளுமன்ற உரையில் வெளிப்படுத்தியவர் அத்வானி என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். 1980 முன்னாள் பிரதமர் வாஜ்பேயுடன் இணைந்து பாஜகவை தோற்றுவித்த தலைவர்களுள் எல்கே அத்வானியும் ஒருவர். இளம் வயதிலேயே RSSல் தன்னை இணைத்துக் கொண்ட அத்வானி நாடு முழுவதும் ரத யாத்திரை நடத்தி பாஜகவின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர். வாஜ்பேயி தலைமையிலான பாஜக ஆட்சியில் நாட்டின் 7வது துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் இருந்தவர். அண்மை காலமாக பாஜகவில் அத்வானிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் அவர் ஓரங்கட்டுப்படுவதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவருக்கு பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டுள்ளது.